இப்ப நம்ம பார்க்க போறது பார்ட் 130. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி கர்வ். அந்த வளைவுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும். y ஸ்கொயர் ஈக்குவல் டு கொடுத்திருக்கு, ரெண்டு லிமிட் கொடுத்திருக்கு, x ஈக்குவல் டு 5, x ஈக்குவல் டு 6. x ஈக்குவல் டு 5, 6. தென் அடுத்த லிமிட் 6, 7. இந்த ரெண்டுக்கு இடையில ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டுக்கு இடையில ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துட்டு கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த வளைவு எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்குண்டான ஏரியா கண்டுபிடிக்கணும். நவ் வி டேக் தி ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 6. தட் மீன்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சாரி லெஸ் தன் எக்ஸ் லெஸ் தன் 6. இப்ப இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு வி டேக் 5 அண்ட் ஹாஃப் அப்படின்னு. இப்ப y ஸ்கொயர் ஈக்குவல் டு க்வெஸ்சன் கொடுத்துருக்கு, y ஸ்கொயர் ஈக்குவல் டு x மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் x மைனஸ் 6. ஃபார் x யூஆர் சப்ஸ்டிட்யூட்டிங், 5 அண்ட் ஹாஃப் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த இடத்துல என்ன கிடைக்கும், பாசிட்டிவ். இங்க 5 அண்ட் ஹாஃப் சப்ஸ்டிட்யூட் பண்ணா யார் கிட்டி நெகட்டிவ். ஆல்ரெடி இங்க y ஸ்கொயர் இருக்கு, அப்ப y எடுக்கிறப்போ ரூட் ஆஃப் வேல்யூ கிடைக்கும். அப்ப நமக்கு the curve does not exist, imaginary. So in this way you are writing the curve does not exist. வளைவு அமையாது. So the curve கிடைக்காது அப்படிங்கிறப்ப என்ன ஆயிரும், ஏரியா ஈக்குவல் டு 0. இருக்காது ஏரியா நமக்கு 0 வரணும். So இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். Now come to the second part. Now the limit is 6 less than x less than 7. இது நான் நடுவில் 6 அண்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துப்பாரு. இந்த இடத்துல y ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ எக்ஸ் மைனஸ் 5க்கு ரூட் வராது, தென் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6. ஸோ இப்ப சப்ஸ்டிட்யூட் 6 அண்ட் ஆஃப், இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். So the whole the answer will be positive. அப்போ நமக்கு வந்து curve வந்து exist ஆகும். So that you can find the area. Now for x minus 6 we take it as some t. இப்ப dx என்ன வரும், dx equal to dt. Limit also will be changing. Now the x limit is xt. X limit is 6, 7, isn't it? X limit is 6, 7. So if we substitute 6, the t value will be 0. If we substitute 7, the t value will be 1. Now the limit is changing. First limit என்ன வந்தது, area. Okay, area equal to 6 to 7 y dx equal to integral 6 to 7. For y you are writing x minus 5 root of x minus 6 dx. Now the limit is changing 0 to 1, x minus 5, x minus 5 is t plus 1, and x minus 6 is t, and so, minus 1 is plus 1, so it is t plus 1, that is x minus 5 minus 1 is t. So x minus 5 equal to minus 1 plus 1, t plus 1. என்ன இருக்கு, ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 என்ன வச்சுட்டோம், டி. தென் ஃபார் dx யூ ஆர் ரைட்டிங் டி டி. நவ் இது வந்து டி பவர் ஆஃப், டி பவர் ஆஃப் உள்ள கொண்டுவோம். அப்ப ஏற்கனவே இது ஒரு 1, இது ஒரு டி பவர் ஆஃப். ஸோ டி பவர் 3/2 தென் பிளஸ் டி பவர் ஆஃப் இங்கே டிடி. நவ் இன்டகிரேட்டிங் வரும் 5/2 இங்கேயும் 5/2 பிளஸ் டி பவர் 3/2 லிமிட் 0 டு 1. ஸோ இது ரெசிப்ரோக்கல் பண்ண 3/5. நவ் யூ சப்ஸ்டிட்யூட் தென் 2/3 1 பவர் 3/2. ஸோ 2/5 பிளஸ் 2/3. நவ் தி எல்சிஎம் ஹியர் 3. Yeah, 5. 3 2 4, 6. So 16 by 15. Let me check the answer for that.
32/15. நம்ம கர்வே நம்ம வரையல இல்லையா. For this, we have to draw the curve. The answer will be 32 here. Before that, we draw the curve. Here the limit is 6 to 7 is there. இது கிடையில y square equal to x minus 5 whole square then x minus 6. அப்போ இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறோம். இட் இஸ் சிமெட்ரிக்கல். இங்க இன்னொரு லிமிட் இங்க 6 7. இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் x axis. அப்ப ட்வைஸ் இன்ட்டு அந்த லிமிட் வந்து எடுத்துக்கோங்க. 7 into c y dx equal to 2 into required area equal to 2 into here இந்த ரெண்டு பார்ட் இருக்குயா, இந்த ரெண்டு பார்ட்ல சிமெட்ரிக்கலா இருக்கு. சமச்சீர் தன்மை எக்ஸசீர் பொறுத்து சமச்சீர் தன்மையுடையத 2 into integral y dx ன்றது. சோ எல்லா எக்ஸுமே நமக்கு என்ன வரும், 2 யா கெட்டிங் 2 பிராக்கெட். சோ ஹியர் ஆல்சோ 2 into so into 2, so answer 32/15 square unit. Thank you.